வணக்கம். இன்றைக்கு நிலவரம் கேஜிஎஃப் அரசியல் என்ன நடந்து கொண்டிருக்கிறது, அதை பற்றி நான் பேச விருப்பப்படுகிறேன். இந்த காலகட்டத்தில் கேஜிஎஃப்ல கிட்டத்தட்ட 22 வருஷம் ஆச்சு மைனிங்கை க்ளோஸ் பண்ணி. ரெண்டு பெரிய தேசிய கட்சி, ரெண்டு பெரிய கட்சிகள், பிஜேபி காங்கிரஸ். இந்த 22 வருஷத்தில் இந்த பிஜேபியுடைய நிலைமை படும் மோசமாயிருந்தது. ஆனால் நம்ம லீடருங்க சொல்கிறாங்க, ஐயோ பிஜேபி ஏரியா ஃபுல்லாக டெவலப்மெண்ட் ஆகிடுச்சு, டெவலப்மெண்ட் ஆகிடுச்சு. பிஜேபி ஏரியா டெவலப் பண்ணுற காரணத்துக்கு தொழிலாளர்களுடைய பிள்ளைகள் டெய்லி டிராவல் வேலைக்கு போகிறாங்க, அவங்க சொந்தமாக கஷ்டப்படுறாங்க, அதனால டெவலப்மெண்ட் ஆகிறாங்க. இந்த லீடர்னால யாரும் டெவலப்மெண்ட் ஆகல. இன்னைக்கு 52 கோடி, கிட்டத்தட்ட 22 வருஷம் ஆச்சு 52 கோடி. நார்மலாக இதுக்கு முன்னே சொல்லிக்கிறேன், கேஜிஎஃப்லையும் எடுத்தால் 1000 கோடி வசூல் போனான். அந்த ப்ரொடியூசர்கிட்ட போயிருந்தா கூட இன்னைக்கு 52 கோடி கொடுத்துருப்பான் கேஜிஎஃப் இந்த தொழிலாளர் பில்டிங் கட்டினங்க. அந்த பில்டிங்கோட ஹிஸ்ட்ரி நான் கொடுக்குறேன் உங்களுக்கு. எத்தனை டாக்டர் இருக்கிறாங்க, கிட்டத்தட்ட 2 ஹாஸ்பிட்டல் 3 ஹாஸ்பிட்டல் கண்ட்ரோல் வருது டாக்டர் சுரேஷ்குமார்க்கு. இடி ஹாஸ்பிட்டலு, மெட்டர்னிட்டி, ஜென்ரல் ஹாஸ்பிட்டல், கிட்டத்தட்ட 350 வார்டு வருது. இவங்க போட்ட 46 வார்டு சேர்த்து 350 வார்டு. எத்தனை டாக்டர் இருக்கிறான், 12 டாக்டர் இருக்கிறான். எத்தனை நர்ஸ் இருக்கிறாங்க, 40. இப்போ புதுசாக ஷிஃப்ட் பண்ண பாருங்க, பழைய பில்டிங்ல புது பில்டிங் ஷிஃப்ட் பண்ணி பாருங்க, என்ன ஃபெசிலிட்டி இதில் ஒன்று சொல்கிறேங்க. நீங்கள் எந்த ஆர்ட் டாக்டர் இருக்கிறாங்க, கார்டியாலஜி டாக்டர் ஒன்றுமே இல்லை. நார்மலி எவ்வளோ ஒருத்தர் ஆக்சிடென்ட் ஆகிட்டா அதுக்கு மட்டும் வச்சுருந்துறீங்க, இதுதான் ஹாஸ்பிட்டல், இது அச்சீவ்மெண்ட்ன்றீங்க. ஆனால் ஆல்ரெடி உங்களுக்கு பல தடவை சொல்லியாச்சு. இன்னொன்று, லேட்டஸ்ட்டாக பீஷா பக்கத்தில் நாஸ்டா ஸ்கீமில் வீடு கட்டி கொடுத்தான். ஒரு காலத்தில் எதாக இருக்கும் அத்தையை போய் இன்டெட்டாக எச்சிங்க, எச்சுட்டு என்னன்றீங்க, 20 நாளில் கட்டி கொடுக்குறீங்க, 20 நாளில் கூட பேண்டாக்ட் வருது. இது இது எப்படி, இது சொல்கிறதுக்கு உங்களுக்கு அது எதனால் நல்லா இருக்குதா? ஒரு லீடர்ஷிப் இருக்கிறீங்க, 20 நாளில் ஒரு பில்டிங் கட்ட முடியுமா? அட்லீஸ்ட் நம்ம 10 கட்டாமல் 20 நாள் ஆகாத, 20 நாளில் கட்டி கொடுத்துருன்றீங்க. அப்போ இதுலேயே நீங்கள் போய் சொல்கிறீங்க தெரியல. அப்போ எல்லாமே எலெக்ஷன் கொடுத்து நீங்கள் பண்ணுறீங்க. இது வன்மையாக ஐஎம்பி பார்ட்டி மூலிமா, நான் ஒரு கேஜிஎஃப் எம்எல்ஏ கேண்டிடேட்டு, இப்போதுக்கு தான் நான் கேண்டிடேட் இருக்கிறேன். இது பண்ண ஹியூமன் ரைட்ஸ் இருக்கிறேன், எல்லா லெவலில் இருக்கிறதுனால நான் கேண்டிடேட் மூலிமா நான் உங்களை நான் கேட்குறேன். இந்த மாதிரி சுச்சுவேஷன் சொல்லோ, நான் இந்த மண்ணில் பிறந்தவன், தயவுசெய்து எனக்கு ஒரு ஓட்டு போடுங்க, வீட்டுக்கு ஒரு ஓட்டு போடுங்க. தாசுக்கு நான் கேட்கல, 10 ஓட்டு 5 ஓட்டு நான் கேட்கல, வீட்டுக்கு ஒரு ஓட்டு போடுங்க. நானும் சின்ன வயசு தான், நான் தங்க வயலில் பிறந்ததுனால வீட்டுக்கு தங்க வயலில் யார் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு ஒரு ஓட்டு போட்டுருங்க. கஞ்சா பற்றி பேசலாம், கஞ்சா. நெக்ஸ்ட்டு, கேஜிஎஃப் புதுசாக தாசில்தார் ஆஃபீஸ் கட்டினாங்க. தாசில்தார் கிட்டத்தட்ட நம்ம ஊருக்கு லீடருங்க, அவங்க காங்கிரஸ் லீடர் பயங்கரமாக பேசுகிறாங்க. இன்றைக்கி என்ன மாதிரி போய் பாருங்க, இந்த தாஜ்மஹால் மாதிரி இது, நாங்கள் எங்கே தாஜ்மஹால் இருக்குது உள்ளோ, நீங்களே தான் போயிருங்க. ஒரு 4 டிபார்ட்மெண்ட் இருக்கும், ஃபுட் டிபார்ட்மெண்ட்டு, ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டு, எக்ஸைஸ் டிபார்ட்மெண்ட் எதாவது வந்திருக்கானு தெரியாது எனக்கு. 4 டிபார்ட்மெண்ட் வந்திருக்கு அவ்வளோதான், மீதி எல்லாம் உள்ள போய் பாருங்க. புரோக்கர் எழுதுகிறா, லஞ்சம் தலை விரித்தாடுது, அது ஒண்ணு. நெக்ஸ்ட் பாயிண்ட், இது ஹாஸ்பிட்டல் பில்டிங் கட்டினீங்க, அந்த பில்டிங்கோட ஹிஸ்டரி நான் கொடுக்குறேன் உங்களுக்கு. எத்தனை டாக்டர் இருக்கிறாங்க, கிட்டத்தட்ட 2 ஹாஸ்பிட்டல் 3 ஹாஸ்பிட்டல் கண்ட்ரோல் வருது டாக்டர் சுரேஷ்குமார்க்கு. இடி ஹாஸ்பிட்டலு, மெட்டர்னிட்டி, ஜென்ரல் ஹாஸ்பிட்டல், கிட்டத்தட்ட 350 வார்டு வருது. இவங்க போட்ட 46 வார்டு சேர்த்து 350 வார்டு. எத்தனை டாக்டர் இருக்கிறான், 12 டாக்டர் இருக்கிறான். எத்தனை நர்ஸ் இருக்கிறாங்க, 40. இப்போ புதுசாக ஷிஃப்ட் பண்ண பாருங்க, பழைய பில்டிங்ல புது பில்டிங் ஷிஃப்ட் பண்ணி பாருங்க, என்ன ஃபெசிலிட்டி இதில் ஒன்று சொல்கிறேங்க. நீங்கள் எந்த ஆர்ட் டாக்டர் இருக்கிறாங்க, கார்டியாலஜி டாக்டர் ஒன்றுமே இல்லை. நார்மலி எவ்வளோ ஒருத்தர் ஆக்சிடென்ட் ஆகிட்டா அதுக்கு மட்டும் வச்சுருந்துறீங்க, இதுதான் ஹாஸ்பிட்டல், இது அச்சீவ்மெண்ட்ன்றீங்க. ஆனால் ஆல்ரெடி உங்களுக்கு பல தடவை சொல்லியாச்சு. இன்னொன்று, லேட்டஸ்ட்டாக பீஷா பக்கத்தில் நாஸ்டா ஸ்கீமில் வீடு கட்டி கொடுத்தான். ஒரு காலத்தில் எதாக இருக்கும் அத்தையை போய் இன்டெட்டாக எச்சிங்க, எச்சுட்டு என்னன்றீங்க, 20 நாளில் கட்டி கொடுக்குறீங்க, 20 நாளில் கூட பேண்டாக்ட் வருது. இது இது எப்படி, இது சொல்கிறதுக்கு உங்களுக்கு அது எதனால் நல்லா இருக்குதா? ஒரு லீடர்ஷிப் இருக்கிறீங்க, 20 நாளில் ஒரு பில்டிங் கட்ட முடியுமா? அட்லீஸ்ட் நம்ம 10 கட்டாமல் 20 நாள் ஆகாத, 20 நாளில் கட்டி கொடுத்துருன்றீங்க. அப்போ இதுலேயே நீங்கள் போய் சொல்கிறீங்க தெரியல. அப்போ எல்லாமே எலெக்ஷன் கொடுத்து நீங்கள் பண்ணுறீங்க. இது வன்மையாக ஐஎம்பி பார்ட்டி மூலிமா, நான் ஒரு கேஜிஎஃப் எம்எல்ஏ கேண்டிடேட்டு, இப்போதுக்கு தான் நான் கேண்டிடேட் இருக்கிறேன். இது பண்ண ஹியூமன் ரைட்ஸ் இருக்கிறேன்,
எல்லா எல்லா லெவலில் இருக்கிறதுனால அந்த கேண்டிடேட் மூலிமா நான் உங்களை நான் கேட்குறேன். இந்த மாதிரி சுச்சுவேஷன் சொல்லோ, நானும் இந்த மண்ணில் பிறந்தவன், தயவுசெய்து எனக்கு ஒரு ஓட்டு போடுங்க, வீட்டுக்கு ஒரு ஓட்டு போடுங்க, தாசுக்கு நான் கேட்கல, பத்து ஓட்டு அஞ்சு ஓட்டு நான் கேட்கல, வீட்டுக்கு ஒரு ஓட்டு போடுங்க. நானும் சின்ன வயசு தான், நான் தங்க வயலில் பிறந்ததுனால வீட்டுக்கு தங்க வயலில் யார் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு ஒரு ஓட்டு போட்டுருங்க. கஞ்சா பத்தி பேசலையா? கஞ்சா முறைக்கு ஃபுல்லா கஞ்சா கேஜப்ப தலைவர் தான். கஞ்சாவுடைய லஞ்சம் ரொம்ப இருக்குது. கஞ்சானா ஒழிச்சிடலாம், லஞ்சத்தை ஒழிக்க முடியாது. இவன் லஞ்சத்தை யாரும் கேட்கறதுக்கு போறோம், அவன் மாதிரி கம்ப்ளைண்ட் போடுறதுக்கு ரெடி பண்றான். இவனே செட் பண்ணி கேஜப் சுச்சுவேஷன் எப்படி தெரியுமாச்சு? இப்ப யாரா நம்ம ஒரு ஆபீஸ்ல கேட்கறதுக்கு போவோம், இவனே ஒரு அஞ்சு ஆளு செட் பண்றான், இவன் ஒரு வேற மாதிரி ரூட்ல கேஸ் போடுறாங்க. இதுதான் நந்தன இதை பொலிட்டிக்கல் பொலிட்டிக்கல் அரசியல்வாதிகள் பண்றது ட்ரெண்ட். இவன் இவன் நல்லா இருக்கணும், அவன் கஞ்சா பிடிச்சவன் சத்தா இவனுக்கு நாங்குது. நீ கண்டிப்பா கஞ்சா கேட்கறதுக்கு போனா இங்க லஞ்சம் தலைவர் லஞ்சம் கேட்கறதுக்கு போனா உனக்கு எஃப்ஐஆர் போடணும். இது விட்டா கேஜிஎஃப்ல எந்த ஒரு டெவலப்மெண்ட்டும் பண்ண முடியாது, பண்றதுக்கும் ஆகாது. தயவுசெய்து எங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க, மக்களுக்கு நாங்கள் கேட்டுக்கொள்வோம், எங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க.